بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله இன்னல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி ஆமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஃபைன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா வ அஹ்சனல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்அ وكل بدعة للالة وكل للالة في النار. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்பது உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிற மறுக்க முடியாத ஒரு உண்மையான மரணத்தருவாய் என்கிற நிகழ்வில் ஒரு மனிதன் அடையக்கூடிய அந்த நிலைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தொடர் சொற்பொழிவு மரணம் முதல் மறுமை வரை என்கிற தலைப்பின் கீழ் ஒரு 4-5 நாட்களுக்கு இது தொடர்ச்சியாக நீண்டு செல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஏன் என்று சொல்லுகிற பொழுது, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதில் பெரும்பாலும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பல தருணங்களில் மறந்து விடுகிறோம். ஒரு மனிதரிடத்தில் சென்று நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் படைக்கப்பட்டது என்னுடைய குடும்பத்தை நான் பராமரிப்பதற்காக, அவருடைய செலவினங்களுக்காக நான் உழைப்பதற்காக, எனது பிள்ளைகளையும் எனது மனைவி மக்களையும் என் குடும்பத்தார்களையும் நான் பாதுகாக்க வேண்டும், அதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்மில் பெரும்பாலான மக்கள் நாவால் சொல்லாவிட்டாலும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இதை யாரும் வாயால் சொல்ல மாட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் மிக முக்கியமாக பின்புலமாக இருப்பது இதுவாக தான் இருக்கும். எந்த ஒரு மனிதரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது நான் அல்லாஹ்வை தொழுது வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்மை படைத்த இறைவன் சொல்கிறான், உங்களை படைத்த நோக்கம் நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும், அவனை தொழ வேண்டும், அவனை துதிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் உங்களை நான் படைக்கவில்லை. இது அல்லாஹ் ஒரு அடியார் மீது ஆக்கியிருக்கிற ஒரு கடமை. அப்போ இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமே ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். அனைவருமே மரணிக்கக்கூடியவர்கள். அந்த மரணத்துக்கு வயது கிடையாது என்பது நம்ம எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு 60-70 வயது உள்ள முதியவர்களும் மரணிக்கிறார்கள். 40-50 வயதுடைய ஒரு குடும்ப மனிதரும் மரணிக்கிறார். 20-30 இருக்கக்கூடிய இளைஞரும் மரணிக்கிறார். 10-20 இருக்கக்கூடிய மாணவர்களும் மரணிக்கிறார்கள்.
நான்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வர்ணிக்கிறார்கள். ஏன்? வயிற்றிலே வளரக்கூடிய சிசு அது முழுவதுமாக உருமாறிய பிறகு கூட வெளியே வருவதற்கு முன்பதாகவும் மரணிக்கிறது. அப்ப மரணத்திற்கு மாதமோ வருடமோ எந்த விதமான கணக்கும் நமக்கு இறைவன் கற்றுத்தரவில்லை. இப்ப நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்த நொடி எனக்கான மரணத்தை எல்லாம் எழுதியிருந்தால் நீங்களே சாட்சியாக இருப்பீர்கள், இங்கவே என் உயிர் போயிடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் இந்த ஏற்பாட்டில் தான் நம்மளை படைக்கவும் செஞ்சுருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லோரையும் கேட்டு பாருங்க, மௌத்து எப்படிங்க அப்படின்னா, அதை பற்றியே இப்போ பேசுகிறீங்கம்மோ. மௌத்தை பற்றி நம்ம யார்ட்டியாக நினைவுபடுத்தணும்னா, எப்போ வாயில் கழுவ வேண்டியதுன்னா என்ன நீ வார்த்தையை பயன்படுத்துகிற, என்ன வார்த்தையைப்பா சொல்கிற, நீ மலக்குமார் ஆமீன் சொல்லிட போகிறாங்க, நம்ம ஆளுங்களுக்கு பயம், அப்போ தான் ஆமீன் மலக்குமார்கள் இருக்காங்கன்னு தெரியும். ஒரு நல்ல வார்த்தை பேசுவோம் அப்போலாம் தெரியாது. புற பேசும்போது, அவதூறு பேசும்போது, அடுத்தனுடைய மானத்தில் விளையாடும் பொழுது, அப்போல்லாம் மலக்குமார்கள் அமர்ந்துருக்கிறாங்க, அவங்க பதிவு பண்ணுறாங்க, நோட் பண்ணுறாங்க, அல்லாட போய் சமர்ப்பிப்பாங்க, அல்லாஹ் குற்றமடிப்பான், அதெல்லாம் தெரியாது. மௌத்தை பற்றி பேசினா மட்டும் அஸ்தஃபுல்லாஹ், மௌத்தை பற்றி பேசுறியப்பா அப்படிம்போம். அப்போது மரணத்துடைய பயம் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதர்களால் மரணத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது. மரணத்துக்கான மருந்தை எவராலும் உருவாக்க முடியாது. மரணத்திலிருந்து தன்னை சில காலம் தற்காத்துக் கொள்ளலாம் என்று எவனாலும் நினைக்கவும் முடியாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது திருமறையிலே அழகான முறையிலே குறிப்பிடுகிறான். ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 185வது வசனம் பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிஃபத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். இந்த சுவைங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துவோம்? உணவு உண்பதற்கும் ஒரு பொருளை டேஸ்ட் பார்க்கறதுக்கும் பயன்படுத்துகிற வார்த்தை சுவை. நம்மள யாராவது இப்போ தான் நான் கொரோனாவில் சுவைச்சிட்டு வந்தேன், கொரோனா நோயை சுவைச்சிட்டு வந்தேன் சொல்லுவோமா? எனக்கு இப்போ தான் டைஃபாய்டு சுவைச்சிட்டு வந்தேன் சொல்லுவோமா? ஆனால் இறைவன் எதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? குல்லு நஃப்ஸின் தாயிஃபத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். என்ன சொல்ல வரா தெரியுதா? மரணத்தை அடைவது என்பது சாதாரண வார்த்தை, அடைஞ்சிருவோம் அவ்வளவுதான். சுவைப்பது என்பது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு வேதனைகளையும், ஒவ்வொரு நன்மைகளையும் அவன் உணர அவன் அனுபவிக்கிறோம். ஒரு பொருளை சாப்பிடுறோம், அதில் உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, உரப்பு இருக்குதா, உப்பு இல்லையா, டேஸ்ட் இருக்குதா, எல்லாத்தையும் சொல்றோம்ல, அதன் பெயர் சுவை. அதை எல்லாம் மரணத்துக்கு பயன்படுத்துகிறான். மரணத்தின் பொழுதும் அவன் அதை சுவைக்கிறான். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், அதுல ஓ இன்னமா தஃபர்ருனே உஸூரக்கும் யௌமல் கியாமத்தி, நாளை வருமையில் கியாமத்து நாளில் அவர்களுக்கான கூலி முழுமையாக அல்லாஹ்விடத்தில் வழங்கப்படும். ஒருவர் உயிரை எடுத்துருவோம், எடுத்த பிறகு நம்மளை பிறகு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் மாற்று மத மக்களின் நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருக்கிறது. என்ன நம்பிக்கை? மௌத்தான உடனே இந்த உலகம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதனால தான் இன்றைக்கி சில பேர் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு நோய் அல்லது ஏதாவது கடன் அப்படின்னா தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறான். ஏன் தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறான்? அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், தற்கொலை பண்ணிட்டா நிம்மதியாக போயிடலாம்ல. உயிர் வாழணும்னா போராடணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், நோய் வந்தால் சகிச்சுக்கணும், கடன் இருந்தால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அதை நாம் தற்கொலை பண்ணிட்டா கேட்க யாரும் கிடையாது. எந்த கவலையும் இல்லாமல் போய் கபரை நிம்மதியாக படுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதற்கெல்லாம் இங்கே ஒரு பதிலடி கொடுக்கிறான், அவர்களுக்கான கூலி முழுமையான முறையில் கியாமத்து நாளில் வழங்கப்படும், விடமாட்டோம். அதோட இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை விட்டு தூரமான முறையிலே சொர்க்கத்திற்கு அனுப்பப்படக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அல்லாஹ் பேசுகிறான், அவர்கள் ஹயாத்து துனியா இல்லாமத்தாவுல் உமார். அவர்கள் யார் என்றால், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகளே தவிர வேறில்லை என்று நம்பியவர்கள்.
இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு எவன் ஒருத்தர் நம்புறானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது இதுதான் நம்மளை காப்பாற்றும் ஒரு மனிதர் நினைத்தால் அவர் தோல்வி பெற்று விட்டார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் ஒரு உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம்? இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பொருந்தும், பெரும்பாலான மக்களுக்கு அது பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் குறிப்பிட்டார்கள், குன் ஃபி துன்யா ஃபஅன்னக ஹரிபுன் அவ் ஆபி சபீலின். நபிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு அந்நியனை போன்று வாழ்ந்துவிடு. என்ன அண்ணியன்? நீ வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம சொந்த வீடு, நம்ம சொத்து சுகம், நம்ம மனைவி மக்கள், நம்முடைய குடும்ப பாரம்பரியம் அப்படின்னு இருந்துடாத. எப்படி இருக்கணும்னா அந்நியன். அந்நியன் என்றால் நான் இங்கிருந்து பேங்காக் வந்திருக்கிறேன், இங்கே இருக்கிற பொழுது இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. இன்னும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதல் விளக்கம் அளித்தார்கள், நீங்கள் வாழ வேண்டும் எப்படி என்றால் ஒரு வழிபோக்கனை போன்று வாழ்ந்துட்டு போயிருங்க இந்த உலகத்தில். வழிபோக்கம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது, நாலு ட்ரெஸ் நாலு பேண்ட், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, ஒரு துணிமணி, படுக்கிறதுக்கு போர்வை, ஒரு தலையணை, குளிக்கிறதுக்கு சோப்பு, பல்லி விளக்க ப்ரஷ், இதுதான் ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவை. என்னவோ அது எப்படி நீ எடுத்துக்கொண்டு பயணம் மேற்கொள்வாயோ அதை போன்று உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். ஏன் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இங்கெல்லாம் வந்திருக்கிறோம், வந்திருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய உள்ளூரில் இருக்கிற சொத்துக்களை எதையும் கொண்டு நீ உட்கார்ந்துருக்கிறிய? போய் இருமும்போது தான் தெரியும், ஒரு பத்து சட்டை தொங்கும், பத்து பேண்ட் தொங்கும், நாலு போர் இருக்கும், அவ்வளோதான், மீதி எல்லாம் உள்ளூரில் இருக்குது. அதை இங்கே நபிகள் குறிப்பிடுறாங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி தான் இருக்கணும், வழிபோக்கனை போன்று நீ வாழ்ந்து விட்டு மறுத்து விடு. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள். மரணம்ங்கிறது சாதாரண ஒன்று இல்லைங்க, அதில் மிகப்பெரிய ஒரு படிப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயின் மண்ணறையை சென்று பார்ப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய மையவாடிக்கோ கபரஸ்தானுக்கோ போயிட்டு ஜியாரத் பண்ணியிருக்கிறோம். அது இஸ்லாத்துடைய வழிமுறை இல்லையா? மன்னர்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தரலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், கபர வமீஹி, என்னுடைய தாய்க்காக, ஃபபாகவ அபுகா, அவருடைய மன்னரையை சந்திப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நபிகளார் பரிந்துரை கேட்டார்கள். அப்பொழுது இறை தூதர் கடுமையாக அழுது கொண்டிருந்தார்கள். பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், யார் யாருக்கோ அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இவர் இஸ்லாத்து சொல்லி அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இவர் ஏகத்துவத்தை சொல்லி அவங்க ஏகத்துவத்துக்கு வந்திருக்கிறாங்க. லாத்து உசாங்கிற சிலைகளை எல்லாம் வணங்குவதை விட்டுவிட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏகத்துவ ஓரியதை கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எந்த தாயின் வயிற்றில் பத்து மாதங்கள் இறை தூதர் பிறந்தார்களோ அந்த தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. நபிகளார் அவருடைய மண்ணையை பார்த்து விட்டு அழுகிறார்கள், கூடியிருந்த நபி தோழர்களும் அழுகிறார்கள். ஏன்? அவங்களுக்கு தெரியும் தன் தாயினுடைய நிலை மறுமையில் மோசமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பேருக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி அஸ்ஹாபின்னு. ஆனால் யாரென்றே தெரியாத நாம் இறை தூதரை பின்பற்றினால் கூட நாளை வறுமையில் அவருடைய சிபாரிசு கிடைக்கும். ஆனால் அவர்களை பத்து மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு இறை தூதருடைய சிபாரிசு இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய தாய்க்காக நீ பாவ மன்னிப்பு தேட முடியாது. அல்லாஹ் கடுமையாக சொல்லிட்டான், நபியே உன் தாய்க்கு நீ தௌபா கேட்காத, அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலன் யுஸாலி
வேணும்னா அவருடைய மன்னரை பார்த்துட்டு அழுதுட்டு வா, அவ்வளவுதான் அவனுக்கு. எந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மன்னிப்புலாம் இயக்க முடியாதுப்பா, வேணும்னா உன் தாயுடைய மன்னரைக்கு நீ போய் பார்த்துட்டு அவர்களுக்காக அழுதுட்டு வேணும்னா வந்துக்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, போய் நீ ஃபஸ்ருல் கபூர ஃபஇன்னல்லாஹ தஸக்கிருல் மௌதா. அப்போ இறை தூதர் குறிப்பிட்டாங்க, நீங்கள் மன்னரைகளை அதிகம் அதிகம் சந்தியுங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு மரணத்தை நினைவு கூறும். கபரை போய் பார்க்கணுங்க. வாரத்தில் மாசத்தில் ஒரு தடவையாவது அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களை, அந்த செட்டப்புகளை, அந்த ஏற்பாடுகளை, இவர்களெல்லாம் யார்? நமக்கு முன்னாடி கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள், நமக்கு முன்னாடி நல்ல மதிப்பில் வாழ்ந்தவர்கள், அல்லது நமக்கு முன்னாடி பாவியாகவும் வாழ்ந்தவர்கள், குற்றவாளியாகவும் இருந்தவர்கள், அவருடைய மரணத்துக்கு பிறகு இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே, அவர்களிலே என்னவாக இருக்கும்? நாளை நமக்கும் ஒரு மரணம் நிகழ்ந்தால் யோசிச்சு பாருங்க, இங்கே நம்ம மௌத்தாயிட்டோம்னா நம்மளுடைய சடலம் ஊருக்கு போய் சேரும்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நம்முடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் நம்மளை கட்டி முடிச்சு அழுவாங்கன்னு எத்தனை பேர் கேரண்டி இருக்குது? அல்லாஹ் நாடினால் நம்முடைய முகம் கூட தெரியாத அளவிற்கு நம்முடைய மரணம் நிகழலாம். நம்ம எங்கே மௌத்தாவோ எதுவும் தெரியாது. அதை பற்றியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லுகிறான். அழகான முறையில் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய மரணம் எப்படி இருக்கும், நம்ம நம்ம வாழ்க்கையை நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு 2022, இன்ஷா அல்லாஹ் 2024 ஒரு வீடை கட்டிடணும், கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சிடணும், 2026 கொஞ்சம் இடத்த வாங்கிடணும், நகரட்டுகளை வாங்கி வச்சிடணும், 2028 என் பிள்ளைய படிக்க வச்சிடணும், அவனுக்கு சுத்தமத்தை சேர்த்து வைக்கணும், 2030 என் மகளை கல்யாணம் கொடுக்கணும், அவளுக்கு சொத்துக்களை கொடுக்கணும். இந்த கணக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம். அல்லாஹ் உன்னை ஓட வச்சிருக்கிறான். என்ன அல்லாஹ் ஓட வச்சிருக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் அழகான முறையில் அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களது ஒவ்வொருத்தரையும் குல், அல்லாஹ் சொல்லு அல் ஜும்மாவுடைய 62வது அத்தியாயம் 8வது வசனம் பேசுகிறது. குல் இன்னா மௌத்தல்லஜி தஃபிர்ரூன மின்ஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதை விட்டும் இரண்டு ஓடுகிறீர்களோ, முலாக்கிக்கும் சும்ம தருக்கவும், அந்த மரணம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம தேடி போகிறது உலக வாழ்க்கையே, நம்மளை தேடி வர்றது மௌத்து மட்டும்தான். அந்த மௌத்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறது. இன்றைக்கா, நாளைக்கா, நாளை மறுநாளா? அல்லாஹ் இன்றைக்கு எழுதியிருக்கிறானோ அந்த நாளை அந்த விதியின்படி ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. நிச்சயமாக அந்த மரணம் நம்மை விரட்டி கொண்டே வருகிறது. நம்ம மௌத்துக்கு போவேணா, அதையே வந்து தூக்கிட்டு போயிடும் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஃபியு நபிவுக்கும் பிமா குந்தும் தாமலூன். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் அழகான முறையில், நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிப்பான். தயவுசெய்து நாம் செய்த குற்றங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்னிப்பை இந்த உலகத்திலே வாங்கிடணும். நாளை வறுமையில் மகசூருடைய மைதானத்தில் மக்கள் எல்லாம் நிற்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்போம், அந்த பாவத்திற்கான கணக்குகளை இந்த உலகத்திலேயே நாம் முடித்து விடாவிட்டால், அதற்கான மன்னிப்பை பெறாவிட்டால், அல்லாஹ் அத்தனை கோடான கோடி மக்களுக்கு முன்னதாக மிகப்பெரிய ஒரு ஸ்கிரீன் போட்டு காட்டுவான். அல்லாஹ் சொல்லுவான், பாரு அப்படிமா, நான் செய்த விபச்சாரம், தனிமையில் நான் செய்த தவறுகள், நான் பிற மக்களுக்கு செய்த அநீதிகள் எல்லாம் ஒன்று விடாம அந்த ஸ்கிரீன்ல அப்படியே ஓடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்நேரத்தில் அந்த அடியான் தன் பார்வை நிலைகுத்தி நிற்க உள்ளமெல்லாம் படபடுத்து போய் அவன் உயிர் தொண்டைக்குழியை அடையாது. பார்த்து அப்படியே திகச்சு போய் நிற்பான். நீ எத்தனை பேர் மாட்டலையா? எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ தவறு செய்தார்கள், அவ்வளோலாம் திடீர்னு ஒரு வீடியோ கிளிப்பிங் வருது,
பத்து செகண்டு, இருபது செகண்டு, முப்பது செகண்டு பார்த்தா ஆள் நிற்கிறாரு, அது உலகம் ஃபுல்லாக பரவிடுது. எப்படி கூனி குறுகுகிறான் அவன். நமக்கு அந்த நிலை தான், மறுமையில் எல்லாம் போட்டு காட்டுவான். அதனால தான் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் குறிப்பிட்டாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல 100 முறை பாவ மன்னிப்பு கேட்குறேன். ஏன் கேட்க முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? 100 முறைனா அவர்களை தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், தெரியாமலும் செய்திருக்கலாம். எங்கே இந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மறுமையில் படம் போட்டு காட்டிட்டா அது அசிங்கமா போயிருமே, அல்லாஹ் இடத்துல குற்றவாளியாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருமே. அப்படி என்றால் அதற்கு ஒரே தீர்வு, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் 100 முறை நான் மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் இடத்துல என் பாவத்திற்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போவோங்க. அதுலேயும் குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கோடு வரைகிறாங்க. சஹாபாக்கள்லாம் கூடி உட்கார்ந்துருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டம் வரைகிறார்கள். எவ்வளோ அழகாக தங்கள் தோழர்களுக்கு ஒரு செய்தியை ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சஹாபாக்கள்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சதுரத்தை வரைந்துவிட்டு நடுவில் ஒரு மையப்புள்ளி வைக்கிறாரு. இந்த புள்ளியை வச்சுட்டு இங்கிருந்து அந்த கோட்டினுடைய வெளியே வரைக்கும் ஒரு நேர் கோடு போடுறாரு. சகாபாக்கள் ஒன்றும் புரியலை. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடையில் அங்கங்கே அப்படியே கோடு 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 பிரிக்கிறாங்க. இறுதியாக நபிதார் கேட்டார்கள், இது என்னென்னு தெரியுதா? தெரியல அல்லாஹுடைய தூதரே, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இந்த சதுரம் இருக்கிறது, இந்த சதுரம் தான் இந்த உலகம். இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி தான் ஒரு அடியான். அந்த அடியான் இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த உலகத்தை அவன் சென்று அடைய வேண்டியது அவனுடைய இலக்கு. அதான் அவனுக்கு மரணம். இதற்கு முன்னதாக இறைத்துவர்கள் இடையில சில கிளைகளை எல்லாம் கோடு போடுறாங்க. இதெல்லாம் அவனுடைய சோதனைகள். எவன் ஒருவன் தன் வாழுகிற பொழுது அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் தனக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் அதை தற்காத்து தற்காத்து தன்னை சீர்படுத்தி இலக்கை அடைந்து விடுகிறானோ அவன் வெற்றி பெறுகிறான். எவன் ஒருவன் அந்த மரணத்துக்கு முன்பதாக இந்த எல்லா பாவங்களிலும் இந்த பட்டியலிலும் தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவன் நஷ்டமடைகிறான். நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெற்றி பெறணும் அப்படின்னா நேர் பாதை, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போயிட்டே இருக்கணும். பாவம் தெய்வம் தான், மனிதன் பாவம் செய்கிற மாதிரி தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆனால் தான் செய்த பாவத்திற்கு அவன் மனம் திருந்தி மன்னிப்பு எல்லா இடத்துல மட்டும்தான் கேட்க வேண்டும். கேட்டால் புடைச்சிக்கலாம். அல்லா இங்கே பாவம் பண்ணவுடனே நரகத்துக்கு தான் நல்லா சொல்லல, பாவம் பண்ணிட்டியா, உன் தவறை நீ உணர்ந்து பார், தப்புன்னு உணர்றியா, இப்பொழுது அல்லாஹ் ஒருத்தர் மன்னிப்பை கேள் என்று அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதுலேயும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் சில செய்திகளை பதிவு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண வேளையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க, அந்நபி அவுலா பில் முஹ்மினீன் மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபியே உங்கள் உயிரை விட மேலானவர். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், லா லா ஹுலுக்கி நலீம், நபியே நீர் மகத்தான குணத்தில் இருக்கிறீர். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு நன்மானயம் கூறப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தங்களுடைய சமுதாய மக்களுக்காக பரிந்துரை செய்கிற வாய்ப்பு கிடையாது. ஆதம் நபி ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களால் எந்த மக்களையும் சொர்க்கத்திற்கு மறுமை நாளில் அழைத்து செல்ல முடியாது. மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களால் எந்த மக்களையும் பரிந்துரை செய்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் எனக்கு சில வாய்ப்புகளை வழங்கினான், அந்த வாய்ப்புகளில் ஒன்றை நான் இன்று வரையும் கேட்காமல் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை உலகத்தில் பயன்படுத்தி விட்டார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நான் எனக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளின் பொழுதும் அதை சகித்து கொண்டு இங்கே பயன்படுத்தாமல் இருக்கிறேன். என்ன வாய்ப்பு தெரியுமா? நாளை மறுமையில் மக்கள் எல்லாம் நிலை குழம்பி ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இறைத்துவர் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதத்தில் சஜிதா செய்துட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கூடிய மக்களையெல்லாம் நான் கூப்பிட்டுறேன்.
அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சூனத்திற்கு அழைப்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சிரமத்தையும் சகித்து கொண்டு அந்த துவாவை அப்படியே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை தண்ணியில் தன் கைகளை உள்ளே விட்டு அதை எடுத்து தன் உடம்புல வச்சுக்குவாங்களாம். கடுமையான வெப்பம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நரகத்துடைய வெப்பத்தை நான் உணர்கிறேன் அப்படின்னா, நரகத்துடைய வெப்பம் அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுகிறது. அப்பொழுது அந்த வெப்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இறை தூதர் அந்த தண்ணிக்கு உள்ளே விட்டு தண்ணியை எடுத்து என் முகத்தை எல்லாம் வைத்துக் கொண்டே அமர்ந்திருப்பார். இன்னும் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இறுதி நேரம் மவுத்துங்கிறது அல்லாஹ் பல இடத்துல திருமதி குர்ஆன் சொல்லும் பொழுது உங்கள் பார்வை இலகுத்தி இருக்கும், கால்கள் ஒன்னோடு ஒன்று பின்னிக்கும். சில பேர் நம்ம இங்கேயே பார்த்துருக்குறோம். நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அருமை தோழர்களே, உங்களில் யாராவது இறந்து விட்ட மனிதரை பார்த்துருக்கிறீர்களா? சஹாபாக்கள் குறிப்பிட்டார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவருடைய கண்களை பார்த்துருக்கிறீர்களா? அப்பொழுதும் குறிப்பிட்டார்கள், ஆம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் பார்த்துருக்கிறோம். கண் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாதிரி மேல் நோக்கி இருக்கும். நம்ம அதுக்கு சில காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் இறை தூதர் அழகான முறையில் குறிப்பிட்டார்கள், அதாவது ஒரு மனிதனுடைய ரூஹை அந்த வானவர்கள் பறித்து கொண்டு எந்த பக்கமாக போகிறாங்களோ அந்த பக்கம்தான் அந்த பார்வையானது பார்த்து கொண்டு அப்படியே விழிப்பிதுங்கி நிற்கும். நேராக எடுத்து போயிருந்தா பார்வை நேராக இருக்கும், இடதுபுறம் போயிருந்தா இப்படியே கோணல் மாதிரி இருக்கும். அவருடைய பார்வையுடைய அந்த கருவளையம் எதை நோக்கி இருக்கிறதோ அதை நோக்கி தான் அவருடைய ரூகை மலக்குமார்கள் எடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அந்த பார்வை. நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி நேரம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்க, நீங்களில் உங்கள் மூன்று நாள்களில் இறை நம்பிக்கை இல்லாமல் யாரும் மரணித்து விட வேண்டாம். குறைஞ்சது மூணு நாளாவது அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கணுமா? அந்த நிலையில் நம்முடைய மரணம் நிகழாவிட்டால் நஷ்டத்தில் போயிடுவோம். உதாரணத்திற்கு ஃபிரௌனுடைய ஒரு வாழ்க்கை நம்ம பல பேர் நினச்சிருக்கிறாங்க. மக்கள் சில பேர் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னால மன்னிச்சிருவான், நம்மள்ட்ட சில நம்பிக்கை இருக்குது, தௌபா கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவான். இறுதி நேரத்தில் நபிகளாக குறிப்பிட்டது, உங்களில் யாரும் மூன்று நாட்களை கடந்து விட வேண்டாம். எப்படி? கபுலு மௌத்திஹி ஃபி சலாசத்தி அய்யாமின், உங்களில் யாரும் மூன்று நாளில் இறை நம்பிக்கை இல்லாமல் மரணித்து விட வேண்டாம். யகூலு யுமித்துன அஹதுஹும் இல்லா வஹுவ யஸல்லுன பில்லாஹி ஹாஜ வஸ்தா. ஏனென்றால் நீங்கள் நல்லெண்ணம் கொள்ளாமல் மறந்து விட்டால், ஈமான் இல்லாமல் நல்லெண்ணம் இல்லாமல் மறந்து விட்டால் உங்கள் நிலை மோசமாக இருக்கும். முஸ்லீமுடைய 5517 செய்தி. மூணு நாளாவது நம்மள்கிட்ட தக்குவா இருக்கணும், இறைச்சம் இருக்கணும், அல்லாஹ் நம்பி இருக்கணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம இடத்துல உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்நிசாவுடைய 4:18 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வல்லைசத்தில் தௌபத்து இல்லல்லஜீன யஹ்லூன சுஜ்ஜத. அல்லாஹ் சொல்கிறான், தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கும் வேளையில் இறைவா என்ன மன்னிச்சிராயா அல்லாஹ் என்று ஒரு அடியான் சொன்னால் அவன் மன்னிப்பை அல்லாஹ் ஏற்க மாட்டான். பண்றதெல்லாம் பாவம் பண்ணிடுறாரு, பண்ணிய பிறகு தனக்கு மரணம் வர போகிறது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மவுத்தாக போகிறோம், சக்கராத்துடைய நேரம், ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க, சீரியஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் இறைவா இறைவா நான் எவ்வளோ பண்ணுறேன் அல்லா, என்னை மன்னிச்சிட அல்லா அப்படின்னா அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னிக்க மாட்டேன். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏக இறைவனை மறுப்போராக நீங்கள் மரணிக்கும் நிலையிலும் மன்னிப்பில்லை. இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு கடைசியில் மன்னிப்பு கிட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது.
அதே மாதிரி யார் ஒருவர் குஃபார் காஃபிரானுக்கிட்டே மௌத்தாகிறாரோ அவருக்கு மன்னிப்பு கிடையாது. அதில் அழகிய உதாரணம் ஃபிர்அவுன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடலை பிளந்து இறை உதவியால் கடலை கடக்கிற பொழுது ஃபிர்அவுனும் அதரோடு சேர்ந்து கடந்தான். அவன் எதிரில் இருக்கக்கூடிய கரையை கடப்பதற்கு முன்பதாக மீண்டும் அந்த கடல் அவனை மூடிக்கொண்டது. அப்போ ஃபிர்அவுன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? நம்ம கூட உளப்பூர்வமாக சொல்லியிருப்பாமான்னு தெரியலை, ஆனால் ஃபிர்அவுன் சொன்னான். ஃபிர்அவுன் மௌத்த கண்ணு முன்னாடி பார்த்து விட்டு தான் தான் இறைவன், தனக்கே அதிகாரம் இருக்கிறது, தனக்கே படைபலம் இருக்கிறது என்று ஆணவத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் நடு கடல் பிளந்து போகிற பொழுது கூட அவன் நம்பவில்லை. ஆனால் அதே கடல் மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே கரக்க செய்துவிட்டு இவனை நடுகடலில் மூழ்க செய்கிற பொழுது அவன் புரிந்து கொள்கிறான், இந்த மூசா எவர் மீது ஈமான் கொண்டாரோ அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொள்கிறேன், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன்ட்டான். எல்லாம் பண்ணுவே உனக்கு மௌத்து நேரத்தில் வந்தோடனே அல்லாஹ் மௌத்துச்சா தேவையில்லைங்கிறாங்க. அல்லாஹ் நல்லா பாதுகாக்கணும், நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தருமே ரமலான் மாசம்ங்கிறனால இந்த 22 நாட்களாக இங்கே உட்காந்து பள்ளிவாசல்ல ஒவ்வொருத்தரும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பாவமளிப்பு ஏற்கிறோம், குரான ஓதுறோம், எதையாவது பண்ணிட்டு இருக்கிறோம். இதே ரமலானுடைய மாதம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பள்ளியில் இத்தனை நபர்கள் இங்கே அமர்ந்திருப்போமா? அல்லது பள்ளியிலே பயானே நடக்காவிட்டாலும் தொழுகைக்கு வந்திருப்போமா? அல்லது தொழுகை நடக்காவிட்டாலும் திருமறை குரானை எடுத்து ஓதி இருப்போமா? அல்லது குரானை ஓதி இருக்காவிட்டாலும் ஒவ்வொரு தருணங்களிலும் இணைத்துதல் காட்டி கொடுத்த திக்ர்களை நினைவுகளை நாவால் மொழிந்திருப்போமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரண வேலையில் சில வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. மௌத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லேசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. மன்னிப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் அப்படியே நெகிழ்ந்து போய் அடியான் மீது இறக்கம் காட்டி பேசுகிறான். அடியானே நான் இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், மன்னிப்பு ஏற்க மாட்டியா அப்படிங்கிறான். அதே மௌத்துக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலவு இதா பலகத்தில் ஹக்கூனே அன்தும் ஹானையின் தன்லுலு தன்லுவே. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவனது உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது அப்போ அவன் நிலை எப்படி இருக்குமா? அவனை சொல்கிறான் அல்லாஹ், அந்நேரத்தில் அவனை நீங்கள் பார்க்க வேண்டுமே. மம்மது ஆணவத்தில் அல்லாஹ் பேசுகிறான். மற்ற நேரங்களில் அல்லாஹ் கருணை கருணைன்னு பேசின ரப்பு ஒருத்தனுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய உயிரை நான் தொண்டை குழியை அடைகிற பொழுது நீங்கள் பார்க்க வேண்டுமே. அதை அவன் எப்படி துடிச்சு போகிறான், எப்படி கதறான், உலகத்தில் இருக்கிற வரைக்குமே அல்லாஹ் நம்புடா அப்படின்னா நம்பாமல் இருந்தவன், அதே அவனுக்கு மரணம் வருகிற பொழுது அந்த மரணத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாமல் அவன் துடிக்கிற துடியை நீங்கள் பார்க்க வேண்டுமே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், வெறுமனே விடப்படுவோம் நினைச்சுதானா? அவனுக்கு நாம் மிக மிகவும் அருகில் இருக்கிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை அவன் பார்க்க மாட்டான். படைச்சிறப்பு எங்கே இருந்து அவனை கண்காணிச்சுட்டு இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியாது, அலட்சியமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ மௌத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மன்னர் இருந்தா, நீங்கள் வாழ்ந்துருக்கிற இந்த பகுதியில் ஒரு மன்னர் இருந்தார், நெட்டில் அடித்தோம்னா ஒட்டுமொத்த உலகத்திலேயே இவர் தான் பெரிய மன்னர்னாங்க. நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உயர்மான கோட்டை கோபுரங்களில் இருந்தாலும் உங்கள் உயிர் கைப்பற்றப்படும். பெரிய ஒரு கோட்டையை உருவாக்கி யாரும் உள்ள வரக்கூடாது, யாரையும் உயிர் எடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு மனிதன் உள்ளே அமர்ந்திருந்தாலும் அவனுடைய உயிர், அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் கோட்டை கோபுரத்தில் இருந்தாலும் அவன் உயிரை என்னுடைய இந்த மணக்குமார்கள் ஒரு நொடி முந்தவும் இல்லாமல் பிந்தவும் இல்லாமல் கைப்பற்றுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மரணத்தை நோக்கி நம்மளும் இருக்கிறோம். நம்மள பல பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவங்க நிலை நமக்கு தெரியலை.
நண்பர்கள் போயிருக்கிறாங்க, பிள்ளைகள் போயிருக்கிறாங்க, பெற்றோர்கள் போயிருக்கிறாங்க. அவங்க என்ன லெவலில் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியலை. இந்த மாதிரியான செய்திகளையும் அல்லாஹ் எப்படி உயிரை கைப்பற்றுவாங்கிற அந்த நிகழ்வுகளும் ஒரு மனிதன் இறுதி நேரத்தில் போய் ஈமான் கொண்ட போய் நடிக்கக்கூடாது, அது அல்லாஹ் பிடிக்காது அப்படிங்கிற செய்தியும் அவங்களுக்கு தெரிஞ்சாங்கிற நமக்கு விளங்கலை. அதனால தான் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தருங்கன்றாங்க. ஸ்பாட்டில் நம்ம சொல்லுவோம்னா, நம்ம ஆளுக்கு சொல்லும்போது பைக்கில் போகிறோம் பாய், வேகமாக போனோம் பாய், அடிபட்டுச்சு கால் அடிபட்டு, இந்த கால் அடிபடுறது கையடி போகிறதா இருக்கூடாது பாய், அடி பட்ட உடனே யாருக்கும் சிரமம் கூட உயிர் போயிட்டே இருக்கணுமோ. நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்னா ஸ்பாட்லேயே போயிடணும் பாய், இந்த கை இல்லாமல் கால் இல்லாமலாம் வாழக்கூடாது உலகத்தில், அதெல்லாம் ரொம்ப கொடுமமோ. அது கொடுமை இல்லை, அது அல்லாஹ் நமக்கு போடுற வாழ்க்கை பிச்சை. தௌபா கேட்டு திருந்ததுக்கான வாய்ப்பு, சடன் மவுத்து ஸ்பாட்லேயே நம்முடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா, அந்நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் எந்த நம்பிக்கை இருந்ததோ அதுதான் நமக்கான தீர்வு. நபிகளாக குறிப்பிட்டார்கள், ஒகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஜாலிக்க நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னா அபதா லா யுஹம்லு அமல அஹ்லினா, ஒரு மனிதன் நரகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து வருவார். நம்ம சொல்லுவோம்ல, இவரை பார்த்தா தண்ணி அடிக்கிறாரு, உபசாரம் பண்ணுறாரு, மது வருந்துறாரு, எல்லா பாவம் பண்ணுறாரு, ஹராமாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நரகத்திற்குரிய பட்டியலில் நாம் சேர்த்துருவோம். இங்கே நபியார் குறிப்பிடுகிறார்கள், இன்னா அபுதா லா யஹ்மலு அமலா ஹலின்னார், ஒரு மனிதர் நரகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் செய்வார். அவரு சொர்க்கத்துக்கு போயிடுவார் இறுதியில், நல்லா வாழ்ந்துட்டே இருப்பாரு, இறுதி நேரத்தில் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அடுத்த ரசூலுல்லாஹி குறிப்பிட்டாங்க, ஒரு மனிதரை சொர்க்கத்திற்கான எல்லா தகுதியோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவரை பார்த்தா நம்மளே சொல்லுவோம், தொழுகையாளியா இருக்காருப்பா, இபாதத்தோட இருக்காருப்பா, சொர்க்கத்துக்கு போயிடுவார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அகலினார், ஆனால் அவரோ இறுதியில நரகத்துக்கு போயிடுவார். நம்மளால ஏத்துக்கவும் முடியாது சொல்லிட்டு இறைத்துதல் குறிப்பிட்டாங்க. அவங்க யார் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? இன்னல் அஹமாலு பின் ஹாவத்தின், அதாவது அவனது இறுதி முடிவை பொறுத்தே அவனுடைய மறுமை வாழ்க்கை அமைகிறது. அதனால தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடிய என் இறைவா, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக அல்லாஹ். யாவும் கல்விபல் குலூம் சபீஸ் கல்வி அலாதீனி, இறைவா என் உள்ளத்தை உனது மார்க்கத்திலே கொண்டு போயிருக்கா அல்லாஹ். எதுக்காக இருந்ததுவா? ஏன் இறை தூதர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள், இதுதான் காரணம். அல்லாஹ் தன் உள்ளத்தை ரெண்டு விரலில் வச்சிருக்கிறான், அவன் விரும்புனா இப்படிமா, விரும்புனா இப்படிமா, இந்த ரெண்டு இடத்துல நாம் எங்கே இருக்கோம் நமக்கு தெரியாது. ஆகையினால் ஒவ்வொருத்தரும் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நம்முடைய ரூஹ் எப்படி மலக்குமார்கள் கைப்பற்றுகிறார் என்பதை பார்ப்போம். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நல்லது புரிவானாக. வாஹிரவான ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.